சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் மூன்றாம் நாளில் இந்திய அணியின் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஏபிசி என மூன்று பிரிவுகளில் களம் இறங்கினர். ஓபன் பி பிரிவில் விளையாடிய தமிழக வீரர்களான பிரஜ்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களை எதிர்த்து விளையாடிய சுவிட்சர்லாந்து அணி வீரர்களான யானிக் மற்றும் நிக்கோ ஆகியோரை வீழ்த்தினர். அதே பிரிவில் விளையாடிய மற்ற இந்திய வீரர்களான சரின் நிகில், சத்வானி ஆகியோர் எதிரணி வீரர்களை தோற்கடித்தனர். இதனால் சுவிட்சர்லாந்து அணியை 4-0 என்ற கணக்கில் இந்திய பி அணி ஒயிட் வாஷ் செய்தது. ஏ பிரிவில் விளையாடிய இந்திய வீரர்களான ஹரிகிருஷ்ண பென்டாலா, அர்ஜுன் ஆகியோர் கிரீஸ் வீரர்களான டிமிட்ரியோஸ் அதனிசியோ ஆகியோரை வீழ்த்தி தலா ஒரு புள்ளியை பெற்றனர். அதே பிரிவில் விதி சந்தோஷ், சசிகிரண் ஆகியோர் விளையாடிய போட்டிகள் டிராவில் முடிந்தன. அதேபோல் இந்திய சி அணியில் விளையாடிய தமிழக வீரர் சேதுராமன், அபிஜித் ஆகியோர் ஐஸ்லாந்து வீரர்களை வீழ்த்தினர். மேலும் அதே பிரிவில் சூர்யா சேகர், அபிமன்யு ஆகியோர் விளையாடிய போட்டிகள் சமனில் முடிவடைந்தன. மகளிர் ஏ பிரிவில் விளையாடிய தமிழக வீராங்கனை வைஷாலி, பக்தி குல்கர்னி ஆகியோர் இங்கிலாந்து வீராங்கனைகளை தோற்கடித்தனர். கர்ப்பிணியான ஹரிகா துரோணவல்லி, தனியா சச்சிதேவ் ஆகியோர் அதே பிரிவில் விளையாடிய போட்டிகள் டிராவில் முடிந்ததால் தலா அரை புள்ளிகள் வழங்கப்பட்டன. மேலும் மகளிர் பி பிரிவில் விளையாடிய வந்திகா அகர்வால், சௌமியா சுவாமிநாத் ஆகியோர் இந்தோனேஷிய வீராங்கனைகளை வீழ்த்தினர். அதே பிரிவில் பத்மினி, கோமேஸ் மேரி ஆன் விளையாடிய போட்டிகள் டிராவானது. அதேபோல் சி பிரிவில் நந்திதா, பிரத்யூஷா ஆகியோர் ஆஸ்திரிய வீராங்கனைகளை வீழ்த்திய நிலையில் ஈஷா விளையாடிய போட்டி டிராவில் முடிந்தது. லைக் மிடில் கேமில் நான் கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷனில் இருந்தேன். அண்டு கடைசியில் வந்து ஆப்போனண்ட்டோட கிளாக் ஜீரோஸ் வந்துருச்சு, அதனால் வின் பண்ணேன். பட்டு கேம் குவாலிட்டி அவ்வளோ சரியாக இல்லை, ஸோ அதனால் மற்ற இன்னும் அடுத்தடுத்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்.